ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க உடனே ஓபன் பண்ணி பார்த்துடலாம். தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம் தெரியுமா? ஒரு எம்மியான ஒரு டிஷ் தான் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நாங்க செட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மினியேச்சர் செட்டப்பை பாருங்க. கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சிக்கன் தந்தூரி. எல்லாருக்குமே பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. ஓகே, நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். எல்லா திங்ஸும் எடுத்து ரெடியாக வச்சுட்டோம். இங்கே எதுக்கடா மேகி மசாலா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? யோசிங்க யோசிங்க, இது ஆட் பண்ணோம்னா இன்னும் சிக்கன் தந்தூரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் அதை எடுத்து வச்சுருக்கேன் நான். ஃபஸ்ட் தந்தூரிக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஓகே, நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்ல திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. அடுத்து மணக்க மணக்க மல்லித்தூள் போட்டுருவோமா? ஆற சாரமா சிக்கன் தந்தூரி பார்க்கவே தக தகன் ரெட் கலரில் இருக்க சில்லி பவுடர், கரம் மசாலா, கொஞ்சமாக சீரகத்தூள். இப்போவே சொன்னேன் இல்லையா, நம்ம மேகி மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். இது தந்தூரிக்கு செம்மையான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் இதில் மேகி மசாலா ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடுங்க, அப்போ தான் தரமாக இருக்கும் டேஸ்ட்டு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கல்ல, நல்லா குளிச்சு காய வச்சு ரெடியாக இருக்கான். இவனுக்கு நல்லா பவுடர் பூசிடுவோம். ஓகேவா? இப்போ வாங்க இவனுக்கு நல்லா மேக்கப் போட்டு விட்ருவோம். ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நல்லா ஊறணும், நல்லா ஊற ஊற தான் சிக்கன் தந்தூரி செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ரெடி பண்ணி அடுப்பில் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். கல் சூடானதும் அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுருவோம். இப்போ இவனை தூக்கி அதில் உட்கார வச்சுருவோம். கல் ஃபுல்லாக இருக்காங்க, இவனை எப்படி தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோமோ. ஓகே, பார்ப்போம். அப்புறம் நம்ம தந்தூரி தோசைக்கல்லே ரெடி ஆயிடுச்சுக்கு. ரெடியான உடனே பாருங்க, டெக்கரேட் பண்ணி அமக்கலை பண்ணிடுவோம். திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த தந்தூரி எடுத்து அந்த தட்டில் மாற்றிடுவோம். வச்சாச்சு. மேலே கொஞ்சமாக ஆனியன்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிடலாம். ஒரே ஒரு கருவேப்பிலை, அதை மட்டும் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு எம்மியான சிக்கன் தந்தூரி ரெடி. நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.